ஆதன் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலையும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போகிற சில நிகழ்ச்சியிலையும் சரி, நம்ம பார்க்க போகிறது வீடு பற்றி தான். ரியல் எஸ்டேட் செக்டார்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம வீட்டு கடன்னும் சொல்ல மாட்டேன், எல்லா ஆஸ்பெக்ட் அபவுட் வீடு, ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி, ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் செட் எப்படின்னாக்கா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீடை என்றைக்குமே நம்ம பார்க்கறது இல்லை. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேவையாக போயிடுது. நான் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு வீடு, அது என்னோடய லைஃப்பில் ஒரு நெசசிட்டி, அது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கோல்டு எடுத்துட்டாக்கா, ஒரு கிராம் வாங்கி உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 2 கிராம் வாங்க முடியும், உங்களால் லிமிட் பண்ண முடியும். ஆனால் வீடுன்னு வரும்போது உங்களால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை லிமிட் பண்ண முடியறதில்ல. என்ன தான் நீங்கள் பார்த்து அரை வீடு பாதி இந்த மாதத்தில் நான் ஒரு அரை வீடு வாங்குகிறேன், அடுத்த வருஷம் இன்னொரு அரை வீடு வாங்குறேங்கிறது நாட் பாசிபிள். வாங்கினா முயஷாக தான் வாங்கணும். ஆனால் நீங்கள் முயஷாக வாங்கணும்னு போனீங்கன்னாக்கா, உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாம் அந்த வீடு வாங்குறதுலேயே போயிடுறது. ஸோ இந்த காரணத்தினால அந்த அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது என்ன தான் உங்களோட ஓன் யூஸ்க்கு இருந்தாலும் கூட, அது உங்கள் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ இல்லிக்விட் அசெட்டு. இப்போ நீங்கள் கோல்டோ இல்லை வந்து டெபாசிட்ஸோ வேணும், இப்போ எதுங்க எனக்கு தேவை, எனக்கு பணம் என் கையில் எனக்கு நீடு இருக்குது அப்படின்னாக்கா, உங்களால் உடனே அதை வந்து கேஷாக மாற்றிட முடியும். ஆனால் வீடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எனி எமர்ஜென்சி, நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் டு 2 வருஷம் அந்த வீடை நீங்கள் வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த எல்லா காரணத்தினாலையும் இந்த பர்டிகுலர் அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது என்ன தான் நம்ம லைஃப் லாங் ஆம்பிஷனாக இருந்தாலும் கூட, இந்த அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் என்ன இப்போ ப்ராப்ளம், இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறதே பாதி பேருக்கு தெரியறது இல்லை. ஓகே, நீ எனக்கு வேணும் வீடு, ஸோ அந்த வீடை நான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மாட்டின்றாங்க. ஸோ பட் நம்ம மாட்டிக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் இப்போ வந்து வீடை நான் வந்து பற்றி நான் டிஸ்கஷனை நடத்திருக்கேன். சரி, அனதர் ஒரு ரீசன் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வீடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டபுள் த மக்கா பீரியட்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சைடு வந்து அதோட வந்து சப்ளை அதிகரிச்சுட்டே போயின்ட்டுருக்கு, டிமாண்ட் குறைஞ்சின்ட்டுருக்கு. ஸோ எனி டிமாண்ட் சப்ளை பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சாய்ஸ் நிறையா இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் பூமில் இருந்தபோது நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்துருப்பீங்க, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறான்னு பார்த்துருப்பீங்க, இதில் வீடு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, நீங்கள் இதில் நம்ம ஃப்ளாட் வாங்கணும்னு யோசிச்சுருப்பீங்க. அந்த ஒரு வாரம் நீங்கள் அதை யோசித்து நீங்கள் போய் அந்த பில்டரை பார்க்கறதுக்குள்ளே இல்லை இல்லை 80% விற்று போயிடுது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச ஃப்ளாட் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கிடைக்காது, வெஸ்ட் ஃபேஸிங் கிடைக்காது, உங்களோட ப்ரையாரிட்டிஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப லிமிட் ஆகிருந்தது, பிகாஸ் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இப்போ சினேரியோ எப்படின்னாக்கா, அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், நிறையா வந்து சப்ளை இருக்குது, ஆனால் வந்து டிமாண்டு ரொம்ப குறைச்சே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வந்து உங்கள் தேவை, உங்களோட ஏரியா வந்து உங்களுக்கு பிடிச்ச பில்டர், உங்களுக்கு பிடிச்ச அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை வந்து உங்களுக்கு தேவையான ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த மாதிரி உங்களோட சாய்ஸ், நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்றபடி உங்களால் வாங்க முடியும் இந்த ஸ்டேஜில். ரெண்டாவது டபுள் தமாக்கான்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டாவது தமாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னபடி என்ன தான் இருந்தாலும் ஒரு 10% மேலே வந்து உங்களால் வந்து இந்த ஃபுல் அமௌண்ட் மொபிலைஸ் பண்ண முடியாது இந்த ஒரு வீடு வாங்குறதுக்கு. அது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவர் கையில் இருக்கிற சேவிங்ஸ்லேருந்து எதுலேயோ நீங்கள் மேனேஜ் பண்ணிட முடியும். பட் 100% நீங்கள் அதை கையில் இருக்கிற பணத்தை போட்டு வீடு வாங்கணுங்கிறது இப்போ பாசிபிள், ஒரு 2% 3% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு பாசிபிளாக இருக்கும். பட் மெஜாரிட்டி, ஸ்பெஷலி சேலரிட் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா, கையில் இருக்க பணத்தை போட்டு அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டு நான் வீடு வாங்குறேங்கிறது மே நாட் பி பாசிபிள். ஸோ அதனால் என்ன ஆகும், நீங்கள் டெஃபினட்டாக லோனுக்கு தான் போவீங்க. லோன் சினரியோ எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் வந்து மானிட்டரி பாலிசி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ரீப்போ ரேட் வந்து 0.25% குறைச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு மானிட்டரி பாலிசியில் திரும்பவும் இன்னும் 0.5% வரைக்கும் கூட குறைப்பாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஆல் டைம் லோவில் இருக்குது ரீப்போ ரேட்டு. சரி, ரீப்போ ரேட்டுக்கும் உங்கள் லோனுக்கும் என்ன வந்து கனெக்ஷன், இதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த பாக்கி டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம இதுக்கு பற்றி வருவோம். நான் முதலையும் நான் சொன்னபடி இன்றைக்கி டிஸ்கஷனில் நான் வந்து இட் இஸ் ஒரு டீசர்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஹோமை பற்றி, அதை ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் ஃபுல்லாக நான் இன்னும் எடுக்க பேச போகிறதில்லை. இன்றைக்கி ஒரு டீசர் மாதிரி, ஒரு வந்து உங்களுக்கு வந்து சரி சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
இதில் மெயின் வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில வந்து லீகல் டேர்ம்ஸு இல்லை சில நம்ம பார்லன்ஸில் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸு இதெல்லாம் அதோடய மீனிங் அதோடய இம்ப்ளிகேஷன் அது வந்து அது எந்த அளவு நம்மளை பாதிக்கும் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் சைன் போடும்போதோ இல்லை வந்து நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணும்போதோ நம்ம கொடுத்துடுறோம். பட் இதை வந்து நான் முதலே சொன்னபடி இட்ஸ் எ லைஃப் லாங் கமிட்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஹவுஸில் நீங்கள் போட போகிறது. ஸோ அதனால் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூஆர் டெபாசிட்ஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆல் மூவபிள் அசெட்ஸ். வேறஸ் வந்து வீடுன்னு பார்த்தனாக்கா இட் இஸ் அன் இன் இம்மூவபிள் அசெட். சரி, இந்த மூவபிள் அசெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சைன் போடும்போது ஒரு டெபாசிட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா சைன் போடும்போது இமீடியேட்டாக பேங்க்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு நாமினி யார், நாமினேஷன் ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நாமினேஷன் இப்போ வந்து கம்பல்சரியாக போயின்னு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்க அது அது காரணத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட புரிதல் என்ன இதை பற்றி அப்படின்னாக்க ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் பார்க்குறதுக்கு என்னோடய கிளைண்ட் வந்து 75+ இருக்கும் அவருக்கு ஏஜ் அவர் வந்திருந்தார். அவருக்கு 2 சில்ட்ரன், ஆஸ் யூஷுவல் சில்ட்ரனோட ஏதோ சண்டை. ஸோ சில்ட்ரன் தனியாக போயிட்டாங்க, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தார். இவருக்கு திடீர்னு பயம் வந்துடுது, தனக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அந்த பையங்க பார்த்துக்காமல் போயிடுவாங்களோன்னு. ஸோ அதை எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணணும், அதுக்கு என்ன வில் எழுதணுமா, எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டியை நான் சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக தான் என்கிட்ட வந்திருந்தார். சொல்லும்போது அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து, மேடம் எனக்கு கவலையே இல்லை, பிகாஸ் வந்து என்னோடய 80% ஆஃப் தி என்னோடய சேவிங்ஸ் வந்து நான் டெபாசிட்டாக தான் போட்டிருக்கேன், அது வந்து என் ஒய்ஃபுக்கு தான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. ஏன் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் நாமினேஷன் கொடுத்துட்டேன், என்னோடய ஒய்ஃபை நாமினியாக போட்டாச்சு, ஸோ அதனால் வந்து அது வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு தான் அது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான புரிதலை பற்றி தான் நான் இப்போ பேசப்போம் இந்த டிஸ்கஷனில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இவன் நீங்கள் நாமினியாக ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த நாமினேஷன் வந்து அவர் வந்து பர்சே ஓனர் ஆக்குமா அப்படின்னாக்கா ஆக்காது. இப்போ இவர் ஒய்ஃபை நாமினியாக போட்டிருந்தாருன்னா அதோடய பர்பஸ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேங்க்ஸ் எதுக்காக நாமினேஷன் இன்சஸ் பண்ணுறாங்க? இப்போ வந்து ஒரு டெத்துக்கு அப்புறம் ஒரு வந்து அந்த மெயின் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செட்டரேட் பண்ணணும்னு, செட்டரேட் இல்லை அவங்க லீகல் ஹேஸ்கிட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொசீஜர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், தசீல்தார் சர்டிஃபிகேட், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், அண்ட் இதில் வந்து ரெண்டு லீகல் ஹேர் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க, வேதோன் வெளியூரில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இந்த பவர் ஆஃப் அட்டார்னி இங்கே இருக்கிற லீகல் ஹேர்கிட்ட அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, பவர் ஆஃப் அட்டார்னி ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து அந்த ஃபார்மேட்டை செக் பண்ணி. ஸோ இது பெரிய கம்பர்சம் ப்ரொசீஜர். ஸோ இவங்க லீகல் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த வேலை பார்க்கவே தான் சரியாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நாமினேஷனை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நாமினேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த மெயின் அக்கௌண்ட் ஹோல்டரோட டெத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை அந்த நாமினிக்கு ரைட் ராயலாக அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட முடியும். அதாவது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும், அந்த நாமினி வந்து பர்சியாக அதோட ஓனராக நிச்சயமாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அதாவது இப்போ ஒய்ஃபுக்கு இவர் நாமினியாக போட்டிருந்தாருனாக்கா அவரோட டெத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கையில் அந்த பணம் வந்து பேங்க்ஸ் கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த பணம் அந்த ஒய்ஃப் தன்னோட பணமாக வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாது. இவர் வந்து வில் எழுதி வச்சுருந்தாருன்னா அந்த வில்லோட டேர்ம்ஸ் என்னவோ அதுபடி தான் செட்டில்மெண்ட் நடக்கும். வில் எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நேச்சுரல் சக்சஷன் லா தான். அதாவது இப்போ எக்ஸிஸ்டிங் அவரோட வந்து லீகல் ஹேர்ஸ் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஈக்குவல் சார்ஜ். இவரோட கேஸில் ரெண்டு சன்னு வச்சுக்கோங்க, ஸோ ரெண்டு சன் ப்ளஸ் வந்து ஒய்ஃப், ஸோ 1/3 ஷேர். ஸோ அந்த டெபாசிட் ஒய்ஃப் நாமினியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு 1/3 தான் அவங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஸோ இவர் சொன்னபடி இல்லை நான் நாமினியாக போட்டுட்டேன் அதனால் அவங்க சேஃப்கார்டு அவங்க பொசிஷன் சேஃப்கார்டு ஆகிடுது அப்படின்னா அது தப்பு. இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து வெறும் வந்து மூவபிள் அசெட்டுக்கு நான் சொல்கிறேன். இம்மூவபிள் அசெட் வந்து இவர் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் வந்து இப்போ இவர் லோன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தீங்க, பேங்க்கில் ஃபில்அப் பண்ண போகிறீங்க, ஹவுசிங் லோனு தான், அதுக்கு ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய காலம்ஸ் இருக்கும், அதில் ஒரு காலமில் மெயின் போரோயர் அப்படின்னு போட்டிருக்கோம், அது டவுட்டே இல்லை, நீங்கள் தான் போரோ பண்ண போகிறீங்க, உங்கள் நேம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கோ போரோயர் ஜாயின் போரோயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்தது ஒரு காலம் கோ அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட கேஸில் நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபில்அப் பண்ணும்போது உங்களோட நேமு பை டிஃபால்ட்டு மெயின் போரோயரில் போட்டுடுவீங்க. உங்களோட ஒய்ஃபோட நேம் எங்கே போடணும், ஓ அவங்களும் என்னோட சேர்ந்து அப்ளை பண்ணுறாங்கனால கோ அப்ளிகண்ட்டுன்னு போட்டுடுறேன், கோ அப்ளிகண்ட்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது கோ அப்ளிகண்ட்டோட மீனிங் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோ போரோயர்னா என்ன, கோ அப்ளிகண்ட்டுனா என்ன? கோ போரோயர்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்கும், வேறஸ்
கோ அப்ளிகண்ட்டுனா ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கு ஷேர் கிடையாது, லயபிலிட்டியில் மட்டும்தான் அவங்களுக்கு ஷேர். அதாவது நாளைக்கு நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னாக்கா அந்த பணத்தை பேங்க் வந்து அந்த கோ அப்ளிகண்ட் கிட்டேருந்து அவங்க ரெக்கவர் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் கோ அப்ளிகண்ட்டோட ரோல். இப்போ வந்து உங்களோட டெத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக கோ அப்ளிகண்ட்டுக்கு போகுமா அப்படின்னாக்கா கிடையாது, போகாது. கோ அப்ளிகண்ட் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. எப்படி டெபாசிட் வந்து ஒய்ஃப்க்கு போகாதோ அது நாமினிக்கு போகாதோ அதே போல் தான் கோ அப்ளிகண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போகாது. ஜாயிண்ட் ஓனர்னாக்கா எஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு போகும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணினாதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் நீங்கள் வந்து இது நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறது வந்து நம்மளோட லைஃபோட எண்ட் ஆகிறது இல்லை, அதை நம்ம ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரதாங்கிறதும் பார்க்க வேண்டிய டியூட்டி உங்களுக்கு வந்துடுறது. ஸோ அதெல்லாம் வச்சுருந்தான் நான் இந்த டேர்ம்ஸை பற்றி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இதை ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நவ் தட் இது இதை பற்றி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் நான் சொல்லிடுறேன். ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது வந்து ப்ரிஃபரபிளி இண்டிவிஜுவல் நேம் இல்லாமல் ஜாயிண்ட் நேமில் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ வந்து ஜாயிண்ட் நேம்னு சொல்கிறது கோ அப்ளிகண்ட்டாக நான் சொல்லலை, கோ போரோவராக தான் நான் சொல்கிறேன். கோ அப்ளிகண்ட் அகெயின் எதுக்கு வரும், எப்போ எது எதுக்காக கோ அப்ளிகண்ட் வருங்கிறதும் இப்போ அந்த அட்வான்டேஜஸ் நான் சொல்லும்போது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ அட்வான்டேஜஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு யுவர் எலிஜிபிலிட்டி. ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் லோன் வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்களோ அதை விட நிறைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை அதை எடுக்கும்போது, அதாவது ஜாயிண்ட் போரோயர் ஒருத்தரை கொண்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். என்ன ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்ஸ் வந்து உங்கள் எலிஜிபிலிட்டியை எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்க, உங்களோட டேக் ஹோம் பே இல்லை உங்களோட கிராஸ் பே எதையோ ஒன்றத்தை பேசஸ் ஆகிடுத்துட்டு அதுக்கு வந்து எல்லா பேங்க்கும் அவங்களோட வந்து பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. 10 times this, 16 times this, 17 times தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ உங்களோட டேக் ஹோம் பே இவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்னாக்க ஸோ 20 times யுவர் எக்ஸ் தான் உங்கள் எலிஜிபிள் அமௌண்ட் ஆகும். உங்கள் கிராஸ் அமௌண்ட் இவ்வளவுனா 10 times தட் தான் வந்து உங்களுக்கு வந்து யுவர் எலிஜிபிலிட்டி வரும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 10 times 20 times கிடைக்கும் போது ரெண்டு பேரும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட இங்கே வந்து அசம்ஷன் இஸ் ஒய்ஃப்க்கு இன்கம் இருக்குது ஆர் ஜாயிண்ட் பரோயருக்கு இன்கம் இருக்குது அப்படிங்கிற அசம்ஷன் தான். ஸோ அவங்க இன்கமுக்கும் அதே பேசிஸை வச்சு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் 40 lakhs வாங்குற இடத்துல 60 lakhsமோ 70 lakhsமோ உங்களால் வாங்க முடியும். ஸோ மச் பெட்டர் ஃப்ளாட் ஆர் பெட்டர் ஹவுஸ் உங்களால் வாங்க முடியும். ஸோ வந்து யுவர் டோட்டல் லோன் அமௌண்ட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இங்கே வந்து இந்த கோ அப்ளிகண்ட்டுங்கிறது வந்து இங்கே தான் வருது. சில கேஸில் என்ன ஆகுதுன்னாக்கா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறதில்ல, பட் அட் த சேம் டைம் இவர் எலிஜிபிலிட்டி ரொம்ப குறைச்சிருக்கு இண்டிவிஜுவலாக எடுத்தாக்க. அப்போ அவருக்கு ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கும்போது கோ அப்ளிகண்ட்டாக ஃபாதரை மதரை இல்லை பிரதரை யாரையானே நீங்கள் போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து பிகாஸ் நான் முதலே சொன்னபடி கோ அப்ளிகண்ட் வந்து ஜாயிண்ட் ஓனர் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அப்ளிகேஷன் பர்பஸ்க்கு லைபிலிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் அவங்க வந்து உங்களோட சேர்றாங்க இந்த பர்டிகுலர் லோன் அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் அவங்க இது இப்போ நான் சொன்னபடி இந்த எலிஜிபிலிட்டிக்காக சில சமயம் கோ அப்ளிகண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி ஒய்ஃப் ஏர்னிங் மெம்பராக இருந்தால் ஏர்னிங் மெம்பராக இல்லைன்னா கூட அவங்கள கோ பரோவராக போட்டிங்கன்னா நல்லது. ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கன்செஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் கன்செஷன்ஸ் உமன் பேரில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உண்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பண்ணியிருந்தீங்களா, ஒரு ஒய்ஃப் வந்து மெயின் பரோவராக போட்டு பண்ணியிருந்தீங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் கன்செஷன்ஸ்க்கு யூ வில் பிகம் எலிஜிபிள் டு. தட் இஸ் அ செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன். சி அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஏன் அப்படின்னு தெரியல, இன்ஃபேக்ட் அம்மாவோட பீரியடில் வந்து நிறைய ஸ்டாம்ப் டியூட்டி சேஞ்சஸ் வந்தது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதில் வந்து இது இந்த தங்கத்தாமரை தங்க மகள் திட்டம்னு ஏதோ ஒரு திட்டம் வரும். ஸோ தட் உமன் பேரில் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன்ஸ் இருக்கும் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன், பட் எதுவுமோ வரல. ஃப்யூச்சரில் வரலாம், வி டோன்ட் நோ. பட் வந்து மகாராஷ்டிரா வேறு சில வந்து ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உமன் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கினாக்கா ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன்ஸும் உண்டு. ஸோ இதையும் நீங்கள் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். இப்போ பார்த்துட்டே இருங்க, எப்போ நம்மளதில் அது மாதிரி தானே சேஞ்சஸ் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னாக்கா அதுவும் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை ஆகலாம், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நாலாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்கம் டேக்ஸ் அட்வான்டேஜ். இன்கம் டேக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு செக்ஷன் கடையில் ஜென்ரலாக அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கிடைக்கிறது. ஒன்று யுவர் ஜென்ரல் செக்ஷன், செக்ஷன் 80C, அதில் ஒரு 1.5 lakhs. இதை தவிர வந்து ஒரு செக்ஷன் 24, அதுக்கடியில் வந்து யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் யுவர் ஹவுசிங் லோன். இது ரெண்டும் உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரே பரோவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு அட்வான்டேஜுமே உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் உங்கள் ஒய்ஃப் நேம்லேயே நீங்கள் சேர்த்து போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா
இண்டிபெண்ட்டாக நீங்கள் அவங்க தனியாக இந்த ATC அண்ட் 24, நீங்கள் தனியாக செக்ஷன் ATC அண்ட் செக்ஷன் 24 ரெண்டு. ஸோ டபுளாக இருந்தது உங்களுக்கு பெனிஃபிட் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அகெயின் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதில் கோ அப்ளிகண்ட் அப்படின்னாக்கா இந்த பெனிஃபிட் கிடைக்காது, பிகாஸ் அவர் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கிடையாது. இது கோ போரோயராக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேரும் இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். சரி, நான் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஏன் வாங்கணுங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நான் திருப்பி வந்து பாயிண்ட் ஒன்க்கு நான் வரேன். இந்த டபுள் தமாக்கா சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து அந்த ரீப்போ ரேட்டை பற்றி நான் சொன்னேன். ரீப்போ ரேட் தர் ஹஸ் பீன் அ ரிடக்ஷன் அண்ட் ரீப்போ ரேட் அப்படின்னு. சி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த அசெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுவும் லோன் எடுத்து பண்ண போகிறீங்கன்னாக்கா ரீப்போ ரேட்னா முதல்ல என்ன, ரீப்போ ரேட்டும் போரோயிங் ரேட்டும் இப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரீப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இட் இஸ் அ ரீபர்ச்சேஸ் ரேட். அதாவது எப்படி நம்ம வந்து நம்மளோட வந்து டெபாசிட்ஸை வச்சோ இல்லை வந்து என்எஸ்சிஸ் இல்லை கிசான் விகாஸ் பத்திரம் எதையோ வச்சு நம்ம பேங்க்கில் நம்ம லோன் எடுக்கிறோமோ அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து தங்களோட தேவைக்கு ஏற்க நம்ம ரிசர்வ் பேங்க்லேருந்து லோன் எடுப்பாங்க, பரோ பண்ணுவாங்க. அந்த பரோயிங்க்கு ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுற ரேட்டு தான் ரீப்போ ரேட்டு. ஸோ இந்த ரீப்போ ரேட்டுக்கும் நம்மளோட பரோயிங் ஒரு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். சி, பேங்க்கோட ரோல் என்ன, இது இப்போ சென்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கையிலேருந்து டெபாசிட்டர்ஸ்கிட்டேருந்து பணத்தை வாங்குறது, அதுக்கு இட் ஹாஸ் டு பே இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டர்ஸ், அது அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். அந்த பணத்தை வாங்கினா அது வெறும் அப்படியே உட்காந்துருக்க முடியாது. ஸோ இந்த கையில் என்ன பண்ணுறது, லோன் கொடுக்கறது. அதே சொசைட்டிக்கு தான், அதே கம்யூனிட்டிக்கு தான் லோனாக அதை கொடுக்கறது. அது லோனாக கொடுக்கும்போது இவங்க இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று, பிகாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க. அதே இன்ட்ரெஸ்ட்க்கு இங்கே கொடுக்க முடியாதுனா கொடுக்க முடியாது, பிகாஸ் இன்டர்மீடியட்டாக நடுவில் உட்காந்துருக்கும் போது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட வந்து சேலரி, அதர் எக்ஸ்பென்சஸ், ப்ளஸ் தேர் ரிக்குயர்மெண்ட் ஃபார் ப்ராஃபிட், இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஒரு மார்க்கப் வச்சு தான் இந்த ரேட்டை வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். சரி, இது ரெண்டும் மட்டும்தான் வந்து இந்த ரேட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்கா. டெபாசிட் இப்போ வந்து 5% வாங்கினானா இவங்க ஸ்ப்ரெட் எதையோ வச்சு 8% கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா நடுவில் ரிசர்வ் பேங்க்கும் வந்துடுறது. ரிசர்வ் பேங்க் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்ஸ் தங்க தேவைக்காக தே வில் போரோ இந்த நோட்ஸை வச்சு, அவங்களோட கவர்மெண்ட் நோட்ஸ் செக்யூரிட்டிஸை வச்சுட்டு தே வில் போரோ ஃப்ரம் தி ரிசர்வ் பேங்க். அந்த ரேட்டு தான் ரீப்போ ரேட்டு. ஸோ இந்த ரீப்போ ரேட் அகெயின் இவங்களோட மெஜாரிட்டி ஃபண்ட்ஸ் ரீப்போ ரேட்டில் இவங்க வாங்கியிருக்காங்கன்னா இவங்களோட ரேட்டு இப்போ அதை தான் லென்ட் பண்ண போகிறாங்க. அந்த அமௌண்ட்டை லென்ட் பண்ணும்போது ரிப்போ ரேட்டுக்கு இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட இவங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அதை விட குறைச்சி அவங்க கொடுக்க முடியாது. ஸோ இங்கே ரிப்போ ரேட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் பேக் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அப்பப்போ ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டே இருந்தாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கெலாம். அந்த சர்க்குலரில் வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்போல்லாம் ரீப்போ ரேட்டை மாற்றுறாங்களோ, ரிவர்ஸ் ரீப்போ ரேட்டை மாற்றுறாங்களோ அப்போல்லாம் அந்த சர்க்குலர் வரும். அந்த சர்க்குலரில் என்னங்க பேஸ் லெண்டிங் ரேட் பிபிஎல்ஆர்னு சொல்லிட்டு ஒரு ரேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பிபிஎல்ஆர் ரேட் ஒரு பிஎல்ஆர் ரேட்டு, அந்த ரேட்டை தான் பேசஸ். அதுக்கு மேலே சம் ஸ்ப்ரெட் 2% வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லோனாக இது -2%, கன்சூமர் லோனா +5%, இந்த மாதிரி சொல்லி சர்க்குலர் வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் வந்துடும். ஸோ பேங்க்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு 4-5 இயர்ஸ் பேக் என்ன பண்ணியிருந்தாங்க, இதை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பவர் வந்து நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறதில்ல, பேங்க்ஸ் யூஆர் ஃப்ரீ, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களோட காஸ்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுனாக்கா இந்த ரீப்போ ரேட் இறக்கும்போதோ ஏற்றும்போது ப்ராப்ளமே இல்லை, இம்மிடியட்டாக பேங்க்ஸ் அது வந்து அந்த பரோயிங் ரேட்டை ஏற்றி அதே மாதிரி டெபாசிட் ரேட்டையும் ஏற்றி எல்லாம் டெபாசிட்டை சாதாரணமாக ஏற்ற மாட்டாங்க, பாரோயிங் ரேட்டை இமீடியட்டான ஏற்றிடுவாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீப்போ ரேட் இறங்கும் போது என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அதை வந்து கன்சியூமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ லோன் ரேட் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த அதே என்ன 11% 12% இருந்தது, பட் ரீப்போ ரேட்டை மாதிரி மட்டும் இறங்கிட்டே வந்தது. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்குனாக்கா உங்கள் லோன்ஸ் எல்லாமே இட் ஷுட் பி லிங்க் டு தி ரீப்போ ரேட்டு. ஸோ ரீப்போ ரேட் என்னவோ அதோட வந்து இஃபெக்டை நீங்கள் வந்து உங்கள் லோன் இன்ட்ரெஸ்ட்க்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ ரீப்போ ரேட் இறங்க நம்ம வந்து பாரோயிங் ரேட்டும் நம்மளுக்கு இறங்கும். ஸோ அந்த ரீசனால் தான் நான் சொன்னேன் இட் இஸ் அ டபுள் தமாக்கான்னு சொல்லி. ஆனால் இன்சிடென்டலி இதே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் சொல்ல ஆரம்பிச்சதுனால இன்னொரு ஒரு ஸ்மால் திங்கையும் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லிடுறேன். சி, ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கேன் பி எதர் ஃபிக்ஸட் ஆர் இட் கேன் பி ஃப்ளெக்சிபிள். ஃபிக்ஸட் ரேட்னா என்ன, ஃப்ளெக்சிபிள் ரேட்னா என்ன? ஸோ வந்து இப்போ ஹவுசிங் லோன் அகெயின் இப்போ உங்களுக்கு தெரியும் இட் இஸ் அ லாங் பீரியட் லோன். நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி எடுத்தோம் லோனை நாளைக்கே முடித்தோம், இல்லை இந்த மாதம் கடைசியில் முடித்தோம், அடுத்த வருஷத்தில் முடித்தோம், அந்த மாதிரி முடியாது. 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரலாங் ஆகி போக போகிறது. நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறதுனே நம்மளுக்கு அன்சர்டனாக இருக்கும். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது அந்த அன்சர்டனிட்டி, இப்போ அந்த ரிஸ்க் அன்சர்டனிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம
கமிட்டடாக ஒரு அமௌண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி முதலே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் இஎம்ஐ வந்து 10,000 ருபீஸ் போகிறது இந்த ஹவுசிங் லோன்னாலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஓகே அதில் வர ரெண்டல் இன்கம் வந்து ஒரு 5,000 ரூபா, அப்புறம் வந்து என்கிட்ட வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 3,000 ரூபா, இல்லை வேறு ஏதோ ஒரு ஒய்ஃபோட சேலரி ஒரு 2,000 ரூபா, ஸோ 10,000 ரூபா எனக்கு என்னோடய சேலரி வரலன்னா கூட இந்த 10,000 ரூபா என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கனாக்க தென் கோயின் ஃபார் அ ஃபிக்ஸடு ரேட்டு. ஸோ இந்த ஃபிக்ஸட் ரேட்டில் உங்கள் இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஓவர் த பீரியட் இந்த 20 இயர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன இஎம்ஐயோ உங்களுக்கு தெரியும், அந்த அமௌண்ட்டு மாறாது. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் என்டையர் பீரியடுக்கு கொடுக்காம ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஃபிக்ஸட், அதுக்கப்புறம் இட் வில் பிகம் ஃப்ளோட்டிங், இல்லை 5 வருஷத்துக்கு இந்த ரேட்டு அதுக்கப்புறம் வி வில் ரிவ்யூ த ரேட். ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் ஃபிக்ஸட் ரேட் வந்து ஃபார் த என்டையர் பீரியட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷுவர் இதுதான் உங்களுக்கு இதுதான் ரேட்டு இவ்வளோ தான் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்போ நான் சொன்ன மாதிரி ரீப்போ ரேட் இறங்கிட்டு ஒரு 0.5%, அடுத்ததில் 0.5%, திருப்பி 0.5%, 2% வரைக்கும் இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது 2% உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிகாஸ் யூ ஹவ் கமிட்டட் ஃபிக்ஸட் ரேட், 20 வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ளெக்சிபிள் ரேட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி அன்சர்டன் இன்ட்ரெஸ்ட் இறங்கி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இதில் திருப்பியும் ரீப்போ ரேட்டு இறங்கலாம், திருப்பியும் ரீப்போ ரேட் இறங்கலாம், பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கு மேலே இறங்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்கானமி ரெக்கவர் பண்ண ஆரம்பித்த உடனே ரேட்ஸ் ஏற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் லோன் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ ஃபிக்ஸட் ரேட்டாக ப்ரொவைடட் இந்த 20 வருஷத்துக்கும் அது இருக்குமாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 20 வருஷமோ 25 வருஷமோ ஃபுல் பீரியடுக்கு அது இருக்குனாக்க அந்த ரேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கனாக்க தென் தட் வில் பி அன் அட்வான்டேஜ் டு யூ. பட் அகெயின் நான் வந்து வீடு வாங்கணும்னா அர்ஜென்ட்டாக நாளைக்கே வாங்கணுங்கிறது இல்லை, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக திங்க் பண்ணி யூ டேக் யூர் டைம். பிகாஸ் இந்த ரிப்போ ரேட் திருப்பி இறங்க போகிறது தான் சொல்லியிருக்கோம், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இறங்கத்தான் இறங்கும். ஸோ அந்த பீரியட் வெயிட் பண்ணி 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸோ வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக பார்த்து உங்களுக்கு ஏற்ற வீடை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். இதே போல் இன்னும் நிறையா வந்து விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியிலேயே நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது லதா.